சத்குருவேஸ்வரனம், வெளிப்புறத்தை நம்ம பார்த்து உட்புறத்தை இடை போற்றக்கூடாது சாமி. அந்த தப்பை பண்ணுறதை இனிமேலாவது நம்ம நிறுத்திக்கிட்டால் ரொம்பவும் நல்லது. வெளிப்புறத்தில் கெட்டு போனதை நம்ம கண்ணுக்கு தோணலாம், ஆனால் உட்புறத்தில் அது இன்னும் குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சாமி. நம்ம மனுஷங்க, நம்ம என்றைக்கும் யாரையும் வெளிப்புற தோற்றத்தை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றது ரொம்பவும் தவறான விஷயம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அதோட நல்லது கிட்ட நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஏன் சாமி, இதை நம்மளால் எளிதாக புரிஞ்சிக்க முடியும் சாமி. அதற்கான அறிவை கடவுள் உனக்கு கொடுத்துருக்காங்க, சரிதானே? இப்போ வரைக்கும் நீ என்கிட்ட குழம்புக்கிட்டே இருக்க. ஏன் சாமி? சத்குருப்பா, நான் உங்களை தேடி உங்கள் இடத்துக்கு வந்து எனக்கு வேணுங்கிறத நான் உங்கள்கிட்ட வேண்டியிருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் வேணுன விஷயம் நடக்கவே இல்லையே, எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறேன். ஏன் சாமி? என்ன சில நேரங்களை திட்டமும் செய்கிறேன், சரிதானே? ஒதுக்கப்பட்ட குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னால் யாருக்கும் எப்பவும் என்றைக்கும் எதுவும் கிடைச்சதே இல்லை சாமி. நீ பொறுமையோடு இருக்கணும், அப்போ நீ நினச்ச விஷயங்கள் நடக்கும். நீ என்கிட்ட வேணுன விஷயம் உனக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாயிரு, எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் சாமி. நீ நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். யார் என்ன பேசினாலும் அதை தாங்குகிற சக்தி உடனே கிடைச்சிடறதில்ல. ஏன் சாமி? அதுக்கு நம்ம எல்லாருக்குமே பொறுமை ரொம்ப முக்கியம், சரிதானே? நம்பிக்கை அப்படிங்கிறது வேணும். அந்த விஷயத்தில் இருந்து வெளியே வந்து அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் சாமி. நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, நமக்கு வேண்டியவங்களுக்கும் எல்லாருக்குமே நம்ம சொல்லணும். அதாவது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கன்னு, யாரோட மனசையும் காயப்படுத்திடாதீங்கன்னு நம்ம சொல்லணும். நிதானமாக பயன்படுத்தணும், யாரையும் புண்படுத்திடாதீங்க சாமி. இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லாருக்குமே கடவுள் நான் தான் சாமி. பல விஷயங்கள் ஆரம்பத்தில் சாத்தியம் இல்லை, நம்மளால் இது முடியாதுன்னு தோணும். ஆனால் நம்ம மனசில் அசைக்க முடியாத நம்பிக்கை வரும்போது, இதயம் பவித்திரமாக இருக்கும்போது சாத்தியம் இல்லாதது கூட நிச்சயமாக அனைக்க சாத்தியமாகும். ஏன் சாமி? முழு மனசோட நம்ம செய்கிற எந்த ஒரு வேலையும் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறும் சாமி. அதனால் நீ கவலைப்படாமல் இரு. உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாயிரு. என்னால் உங்கள் நம்பிக்கையை திரும்ப கொடுக்க முடிஞ்சதுன்னா அதை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது உங்களோட கடமை சாமி. வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள் வந்தாலும் நீங்கள் எல்லாருமே நம்பிக்கையை கைவிடவே கூடாது. அதுலேயும் நமக்கு ஏதாவது நல்லது செய்கிறாங்கன்னு நினச்சிக்கணும் சாமி. சத்குருப்பா நமக்கு எப்பவும் நல்லது தான் செய்வாருன்னு நீ நினைக்கணும் சாமி. நம்பிக்கை எங்கே இருக்கோ அங்கே அவ நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் இருக்கவே இருக்காது. நீ என்னை மனசார நம்புனா நான் உன்னை எப்பவும் கைவிட மாட்டேன். நீ இப்போ பிரச்சனைன்னு கவலைப்பட்டு இருக்க பார்த்தியா, அந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையாகவே இல்லை சாமி. அந்த பிரச்சனையை என்னால் ஒரு நொடியில் சரி செய்ய முடியும். நான் அதை செஞ்சால் உனக்கு பொறுமை அப்படிங்கிறதே வராது. அதனால தான் இப்போ நான் இந்த கஷ்டத்தை உனக்கு கொடுத்துருக்கேன். நிச்சயமாக இந்த கஷ்டத்தை நான் சரி பண்ணிடுவேன். ஆனால் அதுக்கு நீ பொறுமையாக இரு, எல்லாமே உனக்கு சரியாயிடும் சாமி.